மாவட்டம் ஆவடி வீராபுரம் ஸ்ரீவாரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன் ராஜ் சௌபாகியா தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் மூத்த மகளான தானியா வீராபுரம் அரசினர் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் சிறுமி தானியா மிக அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்க கண்ணம் முழுவதும் சிதைந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் அவதியடைவது குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இதனை அறிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழக அரசு மூலம் செய்து தரப்படும் என கூறியிருந்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 10 பேர் கொண்ட மருத்துவக் குழுவால் 9 மணி நேரம் நடைபெற்ற அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. குழந்தை தானியா முகமாற்று அறுவை சிகிச்சை முடிந்து நலமாக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் நாசரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட தமிழக முதல்வர் குழந்தையின் பெற்றோரிடம் ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து முதல்வருக்கு குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எளியத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார். இவர் மேளமடிக்கும் தொழில் செய்து வருபவர். இவரது தந்தை மயில் கேரளாவில் மீன் பிடிக்கும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது மகனின் வீட்டிற்கு வந்த மயில் இரவில் உறங்கிய சசிகுமாரை தூக்கத்திலிருந்து எழுப்பியுள்ளார். அவர் எழும்பாததால் ஆத்திரமடைந்த மயில் சசிகுமாரை கடப்பாறையால் குத்தி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கச்சிராயப்பாளையம் காவல்நிலைய ஆய்வாளர் ஸ்ரீபிரியா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கொலை செய்யப்பட்ட சசிகுமாரின் உடலை கைப்பற்றினர். பிறகு கொலையாளி மயில் என்பவரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சசிகுமாரின் தந்தை மயிலுக்கு 2 மனைவிகள் உள்ளனர் என்று தெரியவந்துள்ளது. முதல் மனைவி சந்திராவுக்கு பிறந்தவர் சசிகுமார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் அடுத்த ஆரிய பெரும்பாக்கம் பகுதியின் துலங்கும் தண்டலும் கிராமத்தில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த புகாரை அடுத்து திருப்புக்குழி பகுதியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர் பக்ரி என்பவர் டிரான்ஸ்பார்மரில் ஏறி பணி செய்ய தொடங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் டிரான்ஸ்பார்மரின் மேலே உடல் கருகி பலியானார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து உயிரிழந்த பக்ரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணியின் போது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுக நேரியில் உள்ள தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் எனும் தனியார் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிறுவனமானது சுமார் 2500 ஏக்கர் நிலப்பரப்பில் 1959ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் கேஸ்டிக் சோடா, PVC பிளாஸ்டிக் பைப்புகள், எக்வில் அமிலம், லிக்விட் குளோரின் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனது 64வது கால்கோள் தின விழா நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் நிறுவனத்தின் நிறுவனர்களான பகுல் ஜெயின், விவேக் ஜெயின், உடித் ஜெயின், ஆஷிஷ் ஜெயின், சாத்விக் ஜெயின், அமிதாப் குப்தா, சுதர்சன் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிறுவனத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக சபை தலைவர் TK ராமச்சந்திரன் IAS கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இயக்குநர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியாக உள்ள நடிகர் விக்ரம் நடிக்கும் கோப்ரா திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி மதுரை அமெரிக்கன் கல்லூரி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நடிகர் விக்ரம், நடிகைகள் மீனாட்சி, மிராலினி ரவி, ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். நடிகர் விக்ரம் வருகைக்காக ஏராளமான மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் காத்திருந்தனர். இதனையடுத்து கல்லூரிக்குள் வந்த நடிகர் விக்ரம் மேடையில் ஏறி மாணவர்கள் மத்தியில் கலகலப்பாக பேசினார். அப்போது பேசிய அவர், எனக்கு மதுரை என்றாலே ரொம்ப பிடிக்கும், எனது அப்பா படித்தது அமெரிக்கன் கல்லூரிதான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சினிமா துறைக்கு வருவது கடினமான விஷயம், தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வர முடியும் என்று கூறினார். இதன் பிறகு ரசிகர்களின் ஆசைக்கு இணங்க ரசிகர்களோடு புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் நடிகர் விக்ரம். கேரள மாநிலம் வெள்ளிக்குளங்கரை பகுதியில் உள்ள வில்லுக்குண்ணு காப்பு வனப்பகுதி உள்ளது. இதனையொட்டி விவசாய நிலப்பகுதிகள் மற்றும் பயன்பாட்டில் இல்லாத செப்டிக் டேங்குகள் உள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு அவ்வழியாக வந்த காட்டு யானை செப்டிக் டேங்க் மீது சென்ற போது அதற்குள் விழுந்தது. இதில் யானையின் தலை மற்றும் முன்பகுதி செப்டிக் டேங்கில் மாட்டிக்கொண்டது. இதனால் அந்த காட்டு யானை மூச்சுவிட முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை கண்ட இடத்தின் உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையின் உடலை JCP மூலம் வெளியே எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 10வது மாநில மாநாடு முடிவின்படி
11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுதல், உரிய நிதி ஒதுக்கீடு இன்றி திட்டப்பணிகளை நிறைவேற்ற வழங்கப்படும் நிர்பந்தங்கள் ஆகியவற்றை கைவிடுதல், காலம் கடந்த ஆய்வுக் கூட்டங்கள், இணையவழி ஆய்வுகளை நிறுத்த கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட செயலாளர் சோபசுந்தர் மற்றும் மாநில துணைத் தலைவர் செல்வகுமார் கண்டன உரையாற்றினர். மேலும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு 11 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோஷங்களை எழுப்பினர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட கூட்டநல்லூர் அரசு கலைக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. மாணவர் சேர்க்கைக்காக வருவோருக்காக உதவி செய்யும் வகையில் கல்லூரி வளாகத்தில் SSI மாணவர் அமைப்பினர் உதவி மையம் அமைத்திருந்தனர். கல்லூரி வளாகத்திற்குள் உதவி மையம் அமைப்பதற்கு KSU அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இந்த மோதலில் 8 பேருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் மக்கள் குறைதீர்ப்பு மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு சாமிநாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், பொதுமக்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்ட பணிகள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளும், பேரூராட்சி பகுதிகளில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளும் நடைபெற்று நிறைவடையும் தருவாயில் உள்ளது என்று கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், ஆட்சித்தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். RSS பயங்கரவாதிகளால் 2002 நடைபெற்ற குஜராத் இனப்படுகொலை கலவரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பல்கீஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளின் விடுதலை இந்திய இறையாண்மைக்கு எதிரானது எனவும், குற்றவாளிகளை மீண்டும் சிறையில் அடைக்க வலியுறுத்தியும் ஆல் இந்தியா இமாம் கவுன்சில் சார்பில் திருச்சி பாலக்கரை ரவுண்டானா அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல தலைவர் அப்துல் கபூர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் SDPI திருச்சி மண்டல தலைவர் ஹசான் ஃபைஜி, இமாம் கவுன்சில் மாநில பொதுச்செயலாளர் அசத் அகமது அல்தாபி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியை அடுத்த கங்கனாக்குளம் அருகே உள்ள பிள்ளைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணன் மகன் 48 வயதான நயினார். விவசாயியான இவருக்கு தங்கபாய் என்ற மனைவியும் 3 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். இவர்கள் யாருக்கும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நயினார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த சேரன் மகாதேவி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நயினார் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து சேரன் மகாதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் ஆன்மீக செம்மல் முத்துராமலிங்கம் பிள்ளை எழுதிய அர்த்தமுள்ள ஆன்மீகம் குறிப்பு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் வெளியிட, வில்லிவாக்கம் வணிகர் சங்க தலைவர் பசும்பொன் லெனின், கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ரஜினிராஜ், கதிரேசன், பாண்டியன், கமலசேகரன், வடிவேல் பிள்ளை ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 4வது அமர்வு இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் கேள்வி, பூஜ்ய நேரத்தில் உறுப்பினர்கள் பேச்சு மற்றும் கடந்த 22ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டிற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் மாநில மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என உறுப்பினர்கள் கூறுவது உண்மையும் கூட, பாகுபாடு இன்றி சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் ஏமாற்று திட்டம் என திமுக உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதுரை கீழவெள்ளி வீதியைச் சேர்ந்தவர் சிக்கந்தர் ஷேக் அப்துல்லா, இவருக்கு ஆடு மாடுகளை வளர்ப்பதில் ஆர்வம். ஆனால் இதற்கு போதிய இடவசதி இல்லாத நிலையில் வைகை ஆற்றின் தென்கரை பகுதியில் வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் அப்துல்லா வளர்த்து வந்த 7 மாத கன்றுக்குட்டி கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதற்கு காரணம் நெல்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காதர் சுல்தான் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து காதர் சுல்தானிடம் விசாரித்த போது
கன்றுக்குட்டி நான் வளர்க்கும் பசுமாட்டிடம் தினசரி வந்து பால் குடைப்பதால் கொலை செய்ததாகவும் இது குறித்து பேசினால் உன்னையும் கொன்றுவிடுவேன் என மிரட்டியுள்ளார். இது குறித்து ஷேக் அப்துல்லா விளக்குத்தூண் போலீசில் புகார் ஒன்றை அளித்தார். அதன் அடிப்படையில் விலங்குகள் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காதர் சுல்தானை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளம்பார் கிராமத்தை சேர்ந்தவர் ரங்கன் மகன் ஈஸ்வரமூர்த்தி. இவர் சென்னையில் டேங்கர் லாரி ஓட்டி வருகிறார். இவருக்கும் சேலம் மாவட்டம் அம்மம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் மகள் நித்யா என்பவருக்கும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நித்யா 2 மாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவருக்கு வாந்தி மயக்கம் அடிக்கடி ஏற்பட்டுள்ளது. இதை ஈஸ்வரமூர்த்தியின் குடும்பத்தினர் கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து நித்யாவின் தாயார் பத்மா கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கள்ளக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் நித்யாவின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். திருமணமான 4 மாதங்களில் இளம்பெண் இறந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கானூர் அரசு மதுவான கடையின் பூட்டை நேற்று இரவு மர்ம நபர் ஒருவர் கல்லால் அடித்து உடைத்து 2 மதுபாட்டில்கள் அடங்கிய பெட்டிகளை திருடியுள்ளார். அந்த மர்ம நபர் 1 குவார்ட்டர் பாட்டிலை மட்டும் எடுத்துவிட்டு மற்ற 2 பெட்டிகளை அருகில் உள்ள புதரில் மறைத்து வைத்துள்ளார். இதுகுறித்து கடை ஊழியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் மர்ம நபரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் முளகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமாரி. இவர் நேற்று வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்ப பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் விலாசம் விசாரிப்பது போல் சாந்தகுமாரியிடம் பேச்சு கொடுத்தவாறே அவரது கழுத்தில் கிடந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட சாந்தகுமாரி அந்த பெண்ணின் கையை தட்டிவிட்ட நிலையில் அந்த பெண் சாந்தகுமாரி கையில் இருந்த பர்சை பறித்து அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை பிடித்து தக்கலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து சாந்தகுமாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தக்கலை போலீசார் கவிதா மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 35 வயதான கவிதா என்பது தெரிய வந்தது. நெல்லை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் சரவணன் தலைமையில் மாநகராட்சியின் ராஜாஜி மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை மேயர் ராஜு, மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி மற்றும் 4 மண்டல துணை ஆணையர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்குறள் வாசித்தபடி மேயர் சரவணன் கூட்டத்தில் தலைமை உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் தமிழக முதல்வர் அறிவித்தபடி நெல்லை மாநகராட்சியில் பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்துக்காக 3 ஒருங்கிணைந்த சமையல் கூடங்கள் 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று கூறினார். மேலும் நெல்லை மாநகராட்சிக்கு டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்க 4 மண்டலங்களிலும் வார்டு வாரியாக மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு டெங்கு இல்லா மாநகராட்சியாக உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை சூரம்பட்டில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் ஃபேஷன் பாம் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் ஜோயல் தலைமையில் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 38 இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆண்கள் பிரிவில் 5 நபர்களும் பெண்கள் பிரிவில் 3 நபர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிச் சுற்று நிகழ்ச்சியில் மிஸ்டர் தமிழ் மாநில ஆண்கள் பிரிவின் பட்டத்தை சென்னையைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவரும் பெண்கள் பிரிவில் தஞ்சாவூரை சேர்ந்த அங்கையர் கண்ணி என்பவரும் வெற்றி பெற்றனர். இதனையடுத்து அவர்கள் இருவருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் மாடலிங் துறையில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனுப்பற்பாளையம் வரை 6 தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அப்படி நேற்று இரவு 1 பேருந்து இயக்கப்பட்டது. அந்த பேருந்தின் படிக்கட்டில் 4 நபர்கள் மது அருந்தியுள்ளனர். இதனை காரில் சென்ற நபர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் எப்படி அனுமதித்தார்கள் என்றும், படியில் அமர்ந்து மது அருந்தும் 4 பேர் மட்டுமின்றி பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.